இன்னைக்கு நவராத்திரி புரட்டாசி சனிக்கிழமை, அதனால் எள்ளு பொடி பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. அதனால் இந்த எங்கள் எள்ளு பொடி பண்ண போகிறோம். அதுக்கு வேணுங்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எள்ளு இருக்கு இல்லையா, இது வெள்ளை எள்ளு, எதை வேணால் பண்ணலாம். வெள்ளை எள்ளு ரொம்ப ஈஸி, அதனால் வெள்ளை எள்ளு இது மாதிரி வறுத்து வச்சுக்கணும். ஒரு கப்பு எடுத்தோன்னா வறுத்து அதாவது பட பட படன்னு பொரியும், பார்த்தாலே தெரியும், அப்படி குண்டு குண்டாக தெரியும். எள்ளு வந்து வெறும்னு இருக்கும்போது வெறும் இந்த ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து அதை வேணால் காமிக்கிறேன், நல்லா வறுத்து இருக்கு. அவ்வளோதான் வறுக்கும் போது பதம் வந்து பட 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 படன்னு பொரியும். இதோ இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கு, இதோ ஃப்ளாட்டாக இருக்கு, இது வெள்ளையாக இருக்கும். இதை கொஞ்சம் சோப்பாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு அது ஒரு கப்பு எடுத்துட்டேன்னா ஒரு கால் கப்பு போகிறோம் வெள்ளம், ரொம்ப வேண்டாம். உங்களுக்கு வெள்ளை வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோ, இதெல்லாம் ஆப்ஷன். அப்புறம் ஒரு ஏலக்காய் ரெண்டு, அது பொட்டி பண்ணிலாம் வச்சுக்கோண்டாம், இதுலேயே போட்டுடலாம். அப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியதா, மே மிக்சியில் போட்டு அடித்தா எள்ளை வந்து முதல்ல அடிச்சுக்கணும். அப்புறம் அதை எடுத்துன்ட்டு இல்லைனா அதை நல்லா கெட்டியாக இருக்கும், அதனால் அதை லூஸ் பண்ணிட்டு ஈஷின்றோம். எள்ளு எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதனால் அது ஈஷின்றோம். அதனால் இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம்தான் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கணும், இல்லாட்டா வெள்ளம் அதோட கலக்காது. ஓ, இது ஆயில்னால, எள்ளு ஆயில் தானே, அதனால் அது மாதிரி இருக்குது. அதனால் அப்படியே போட்டோம்னா ஈஷிக்கும் மிக்சிக்கு இதை சொத்தாது, அதனால் இதை கொஞ்சம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வெள்ளத்தை போட்டு ஒரே அடி அடிக்க வேண்டியதானே, வெள்ளத்தை போட்டு ஒரு அடி, ஏலக்காயெல்லாம் போட்டாச்சு, வெள்ளத்தை போட்டு அடித்தா அவ்வளோதான். காமிக்கிறேன், ஒரே செகண்ட் தான், அவ்வளோதானே, அவ்வளோதான். எள்ளு பொடி என்ன அடிக்கணுமே, அவ்வளோதான். இதுதான் எள்ளு பொடி, இதுதான் எள்ளு பொடி. பண்ணிப்பா, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்தால் எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டிஃபன் ஒன்று கொடுத்தா, எந்த டிவி ப்ரோக்ராம் எதை பார்த்தாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா, என் பெரியவா சாப்பிட மாட்டாளான்னு சொல்லுவா, நான் சொல்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஈஸி, பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்கும். இதை வந்து இப்படி தூளாகவும் வச்சுக்கலாம், இல்லை இது மாதிரி உருட்டினோன்னு வச்சுக்கோங்கோ, உருட்டவும் வரும். இதுக்கு நெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை, இது மாதிரி உருட்டினா இதுக்கு பேர் சிசிலி உருண்டைன்னு சொல்லுவோம். இது பவுடராக கொடுத்தோன்னா கப்பலை போட்டு கொடுக்கலாம், அவ்வளோதான். பண்ணி பாருங்கள், ஆல் தி பெஸ்ட்.